தடுப்பூசி போட்டுக்கொள்வோம், கொரோனாவை வெல்வோம். We will eradicate the corona by vaccinating. Hello friends, welcome to Asatal TV. In the channel, Andy Sangers Koni Kadayadu. Enna mari kutti sutis kukrada. Ellar patti enjoy panunga. And one more thing. Marakama like panunga, share panunga, subscribe panunga. Appa keela iruka bell button press panunga. Asatal TV patti enjoy panunga. மிலிட்ரியில் லீவில் வந்திருக்காங்க. நண்பர்களாக உட்காந்து பேச்சு ஆரம்பிக்குது. முத ஒரு ஆள், நான் இராணுவத்தில் ஒருத்தின் தலையை துண்டாக வெட்டினேன். அடுத்தால் நான் ரெண்டு பேர் தலையை துண்டாக வெட்டினேன். நிறுத்துங்கடா, ஒன்று ரெண்டு பேர் சார், நான் மூணு பேர் காலை வெட்டினேன்டா. ஏன் தலை இருக்கும் வேண்டாம் காலை வெட்டினேன், எதை எனக்கு முன்னாடி அவனை வெட்டிட்டு போயிட்டேன்ல, நான் இருக்கிறதானே வெட்ட முடியும். அது சும்மா ஆட்டுக்கால் செத்தை போயிட்டு வெட்டு. இது வந்து செடி வகையை சேர்ந்ததா அல்லது மர வகையை சேர்ந்ததா? இது முனிசிபாலிட்டியை சேர்ந்தது, காம்பவுண்டுக்கு வெளியே இருக்குல்ல. சரி, ஆடு மாடுகள்லாம் எதுக்கு எப்பயுமே தரையிலே படுத்துங்க? பாவம், அது பாயில்லா பிராணி. உங்க சிங்கப்ப உங்க மாமா ஒரு ஆள் சிங்கப்பூர்ல இருந்தாரு, இப்ப என்னவா இருக்காரு? இப்பயும் மாமாவாத்தையா இருக்காரு? எங்க அப்பா வர்ற வரைக்கும் எங்க அம்மா என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் எங்க அப்பா அடிக்க ஆரம்பிச்சுனா நான் தப்பிச்சுக்கிறேன். கூட வாங்கிட்டு வாடா, மழை காலமா இருக்கு. மாமா கடைப்பினா சொன்னாங்க, சின்ன பிள்ளை இருக்கனால ஏமாத்துவாங்க. என்ன விலை சொல்றாரு கடைக்காரர், அதுல நீ பாதியை கேளு தெளிவா. போன கடைக்காரர் இந்த கூட எவ்வளவு? 80 ரூபா, 40 ரூபா வருமா? அப்படின்னா வராது. சரி, உனக்கு எனக்கு 60 ரூபான்னு வச்சுக்க, அப்ப 30 ரூபான்னு வருமா? அப்படி முடிப்பீங்க, 40 ரூபா, அப்ப 20 ரூபான்னு வருமா? ஓய்ச்சி எடுத்துக்க, அப்ப ரெண்டு விடுங்க. அப்படின்றான் என்ன அநியாயம் பாருங்க. இன்டர்வியூக்கு போனோன்னு சொன்னார், தம்பி நான் ரொம்ப குடும்பப்படுத்த மாட்டேன், அந்த மாதிரி கேள்வி இப்படி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், தமிழ்ல சாதாரணமா தான் கேட்க போறேன். சொல்லுங்க, கேளுங்க. நான் என்னென்ன கேட்குறேன்னு அதுக்கு எதிர்ப்பது மட்டும் சொல்லி போதும், கேளுங்க. வெளிச்சம், இருட்டு, அட வெரி குட், வெரி பேட், அட அது இல்லைப்பா, அட அதான்ப்பா, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், செரு பிஞ்சு ஒரு விளக்கு மாதிரி அந்து போயிடும். அப்படிக்கான், நீ வெளியே ஓடா, நீ உள்ள வாடா, உனக்கு வேலை கிடையாது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படிக்கான் என்ன செய்ய முடியும்? நடுவில் கதாநாயகிக்கு சுற்றி 10 பேர், ஒருத்தர் முத்தம் கொடுக்க போகிறேன், ஒருத்தர் கையை பிடிக்க போகிறேன், சுற்றி நிற்கிறேன். அந்த அம்மா அப்படி திகைச்சு போய் நிற்குது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்படி கையை வைக்க போல பட்டாரம் வந்து கீரை அப்படியே பிடிச்சார், பிடிச்சி 10 பேரும் கும்மு கும்முன்னு கும்மி அடிச்சு துவைச்சு காய போட்டுட்டு இந்த பிள்ளைய கூட்டு வந்தார். கூட்டு வந்து அந்த 10 பேர் என்ன செய்ய நினைச்சாங்களா, அந்த பிள்ளைய வந்து ஓவரால் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு அங்கிட்ட ஒரு ஒட்டு வந்துருக்காரு. ஹலோ, டிவி கடையா? ஆமாங்க. என்ன என்ன நீங்க டிவி கொடுத்தீங்க? உடனே வாங்க, எனக்கு முண்டாட்டிக்கு ஒரே சண்டை. என்னடா, நான் பஞ்சாயத்து படம் நடத்துறேன், உனக்கும் முண்டாட்டி சண்டைக்கு நான் எதுக்கு வரணும்? நீ தானே சொன்னீங்க டிவி வாங்கி 2 வருஷத்துல எந்த பிரச்சனையாலும் போன் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு பஞ்சாயத்து எல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்திரிக்கும் போது டென்ஷன்ல எந்திரிக்கேன், ஐயோ ஆராய்ச்சா இங்கே ஆராய்ச்சான்வான், எங்கேயுமே 6 மணி அந்த டைம் போயிட்டு இதுல குடும்பமே போயிட்டு என்னென்ன குடும்பம் வாங்கிட்டு பாருங்களேன். அவசரத்து ஆபீஸ் போறதுக்கு காலையிலேயே எல்லாம் அரிசி புக்கு லைசன்ஸ் ஹெல்மெட் எல்லாம் எடுத்து வாங்கி டூலர் எடுக்காம போயிருவாங்க. அதுக்கு மீறி டூலர் எடுத்தாலும் பக்கத்து விட்டு டூலர் எடுத்துட்டு போயிருவான். இவ்வளவு பரவருக்கு மத்தியில எவன்ட்டு எதுவும் பதில் பேச முடியல. ஏன்னா வாடகை வீடு கேட்டு போகும்போது ஜரம் நடக்கும். போனார் வீடை பார்த்தாரு, நாங்கள் வீடெல்லாம் நல்லா இருக்கு, ஏதோ கடமுட கடமுட ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, எது எலி இருக்குமா? எலி எப்படியா இருக்கும்? எலி நல்லா அவன் சாரப்பாம்பு இடத்துல எலி எப்படியா இருக்கும் அப்படின்னு இருக்கேன். அது தெரிஞ்சு ஓடிய விட்டான். எலிக்கே பயந்துருக்கே பாம்பை கொண்டு வந்திருக்கான். எவ்வளவு நிலத்தில் ஒரு ஊருக்கு போறாள் போய் இந்த நைட்டு தங்குறதுக்கு இடம்ல, அதனால ஒரு வீட்டை தட்டி நான் நைட்டு தங்கலாமா, வயசு பிள்ளையா இருக்கடம், அதெல்லாம் தங்க முடியாதுப்பா, பக்கத்து வீட்டை தட்டி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேனே காலையில் போயிட்டேன், வயசு பிள்ளையே குமரி பிள்ளையா இருக்கடம்ப்பா, இங்கெல்லாம் தங்க முடியாது, ஏன்னா வயசு பிள்ளைண்டா இடம் தர மாட்டாங்க. முதல்ல கேட்டுருவோம் சரி, அடுத்த விட்ட தட்டி உங்க வீட்டுல வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு. எதுக்கு இல்லை நைட் தங்குறதுக்கு அப்படின்ட்டுருக்கான். இப்படி கேட்டாலும் அடி வாங்குற உறுதி. கல் டாக்டர் போவோம். போனோன்னு அந்த அம்மா வாய் ஆ கட்டுமா, ஆ புகையில் நிறையா போடுவீங்களா? ஆமாங்க, தோட்டத்தில் 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன். ஏய், வாயில் புகையில் போடுவியாம்மா? என்னம்மா எட்டெல்லாம் விட்டாச்சு. வீட்டுக்காரர் கூப்பிட்டு, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பல்லு வந்து காரையாக இருக்குங்க, அந்த கடை வப்பலை பிடுங்கணும் அப்படின்னு அவன் தனியாக டாக்டர் கூப்பிட்டு போய், பல்ல பிடுங்குறக்கு எவ்வளோ டாக்டர்? 50 ரூபா. இந்தாங்க 150 ரூபா. நாக்கையும் சேர்த்து பிடுங்க. வீட்டில் போய் நார பேச்சு பேசுகிறாங்க, ஒன்று எங்களால் இருக்க முடியாது. சொல்லியிருக்கா டாக்டர், டாக்டர் நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு வந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு வந்தேன். இதெல்லாம் வந்து சொல்லி ஐயா, 1999 ஜூன் மாதம் 13ஆம் தேதி பேப்பர் இருக்கா அப்படின்ட்டுருக்கான். அவர் தேடு தேடு நல மாதிரிலாம் தேடி ட்ராவை பிடிச்சி இழுத்து குப்பையாக ஆக்கி விடவே கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். 1999 பேப்பர் 13ஆம் தேதி ஜூன் 13 இந்தா இருக்கு அப்படின்னாரு. ஆமா, எதுக்குடா தம்பி, எது முக்கியமான இன்டர்வியூ வந்திருக்கா? இல்ல, என் தம்பி ஆகி போயிட்டான், தொடக்கிருக்க அப்படின்னு.
ஏன் வேற எந்த பேப்பர்ல உடைச்சாலும் அது போகாதா? சாமியார் உட்காந்து தவம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல ஒரு குட்டி எல்கேஜி பே, என்ன சிரிங்க சாமி, தவம் புரியுறேன். தவம் புரிஞ்சா சொர்க்கத்துக்கு போலாம். ஆமா, நீங்களாம் எங்க சொர்க்கத்துக்கு போக போறீங்க? நீங்க புரியல, தவத்துக்கு நரகம் தான் போவீங்க. கோவம் வந்துச்சு அவருக்கு. 15 வருஷமா தவம் புரியேன், நரகம் டாடா சொல்ற, கண்டிப்பா பாருங்க நீ 12 மணிக்கு நரகத்தான் போக போறேன்னு அவர் கோவம் வந்துச்சு. விரட்டு விரட்டு விரட்டுறாரு, ஓடுறான். எதிரில் ஒரு ஆள் மறிச்சு, என்ன ஏன் சின்ன பிள்ளை விரட்டுறீங்க? 12 மணிக்கு நீ நரகத்துக்கு போகணும் சொல்றேன் அப்பா. ஆமா, அதுக்கு இவ்வளவு வேமா ஓடுறீங்க? இப்போ 11 மணி தான், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்ல அப்படின்ட்டு. இப்போ உனக்கு என்ன ஆயிருக்கும்? கடவுள் கூட ஒருத்தர் சோகம் உட்காந்துருக்கும். வந்தார், வந்துட்டு, தம்பி ஏதாவது வரங்க இல்லை, என் காதலி என் கூடயே சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. அட முட்டாப்புளே, உன்னை வரந்தானே கேட்க சொன்னேன், ஏன்டா இப்படி சாவம் கேட்டு சாகுற ஏன்னா தெரிய வேணாமா உனக்கு? இப்போ இறந்து படுத்து கிடக்கார். முத மையன் சொல்கிறேன், இவரை வந்து தேர் கட்டி தூக்கிப்போம். அந்த அளவுக்குலாம் முடியாரா? அதெல்லாம் முடியாது. தேர் கட்ட அளவுக்கு என்னத்தை செஞ்சான்? பாடையை கட்டியாவது கொண்டு ஆஹா, அதெல்லாம் முடியாரா? பாடகட்ட அளவுக்கு அவன் என்னத்தை செஞ்சான்? நம்மளை பரிதேசியாக விட்டுருக்காண்டாம். சரி, அப்போ எரிப்பா, எரிச்சல் நிறைய மண்ணெண்ணெய் செலவாகும், அதெல்லாம் கட்டு முடியாது. இப்படியே பேசிட்டு ஒரு மணி நேரம் அப்பா சொரிஞ்சார் ரேசா. டேய், அந்த நடந்து வரேன், அந்த கம்பனுங்கடா, நானாக கூட நடந்து சுடுகாட்டில் படுக்கிறேன், ஏன்டா என்னை போட்டு இனிச்சு வச்சுருக்கேன். டாக்டர், கண்ணு ரொம்ப தூரப்பார்வை ரொம்ப கம்மியாக இருக்குது. உனக்கு தூரப்பார்வை மட்டும், எல்லா பார்வையுமே கம்மியாக தான் இருக்குது. இது எலிமெண்ட்ரி பள்ளிக்கூடம்டா, இங்கே வந்து கண்ணு மங்களாக இருக்குது. நாங்கள் என்னத்தை செய்ய, நாங்கள் ஒழுங்காக பையங்களுக்கே சொல்லித்தர முடியாமல் இருக்கோம். போய் அப்படின்னா அப்புறம் போனார். போயிட்டு அப்புறம், டாக்டர் நான் தப்பாக சொல்லிவிட்டாங்க, வேறு இடத்துக்கு போயிட்டேன், இப்போ அது கரெக்டாக வந்தேன், கண்ணு மங்களாக தெரியுது. நான் வாட்ச்மேனியாக வெளியே நிற்கிறேன், என்ன டாக்டர் வரும் சாய்ந்தேந்தே வருவார். ஏயா, நாங்களே மாத சம்பளம் வாங்க முடியாமல் மல்லாடி போய் கிடக்கு, நீ வேறு வளர்த்துச்சு கிளப்புறோம். இது உட்காந்து கேட்குறாரு, ஏன்னா பப்ளிக்கில் ஏதோ பெரிய கலெக்டாக பண்ணிங்களா? மூணு பேர் பார்க்க பூரா ஒல்லி குச்சி ஓம குச்சி மாதிரி இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ சேட்டையா? முதல் அனுப்பியா, என்ன செஞ்ச நீங்கள்? இல்லைங்க, ஒரு பட்டாணியை கிணத்துக்குள்ளே போட்டீங்க. அதுக்கு போய் பட்டாணியை கிணத்துக்குள்ளே போட்டிங்களா? என்ன இது, என்ன கோர்ட்டா இல்லை எல்கேஜி ஸ்கூல் நினச்சிங்களா? பட்டாணியை போட்டு கேயா, போடா போடா. ரெண்டாவது நீ பாப்பா, நீ என்ன செஞ்ச? நானும் பட்டாணியை தாங்க கிணத்துக்குள்ளே போட்டேன். போடா விளையாடாங்கடா. மூணாவது நீ வாயா, என்ன நீ என்ன செஞ்ச? நான் தாங்க அந்த பட்டாணி அப்படின்ட்டுருக்கேன். அதாவது இவனை தான் தூக்கி கிணத்துக்கு ஓட்டுருக்காங்க. அது அவங்க ஆரம்பத்திலே சொன்னேன்னா, நீங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு வந்து கார் கேட்குறீங்க, பங்களா கேட்குறீங்க, அதோடு இல்லாமல் ஒரு 5 லட்சம் பணம் கேட்குறீங்க. திணையும் கொடுத்து நாங்கள் பொண்ணை கொடுக்கணுமா? திணையும் கேட்டோமா? திணையும் கொடுங்க. பொண்ணை வேணா நீங்கள் வச்சுக்கங்க, ரொம்ப அழுப்பாக இருந்தா பேசுன்னு அதை சேர்த்து போகிறது. அவங்க அதை மட்டும் வாங்கிட்டு போகிறது பார்த்துருக்காது. அப்படியே திணறிட்டாங்க. சரி, இது கேட்குறீங்களே, மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குது அதை சொல்லுங்கள். 4 ஏக்கர் நிலம் இருக்குங்க மெயின் சிட்டியில், 5 கார் இருக்குது, 4 பங்களா இருக்குது, இது மட்டுமா? கல்யாணம் ஏற்கனவே 5 குழந்தை இருக்கு அப்படின்ட்டுருக்கேன். அது முன்னாடி சொல்லுங்கடா, திருச்சி அது இல்லாமல் நான் இதை கொடுக்க தெரிஞ்சேன். கோழி முதல்ல வந்ததா அல்லது முட்டை முதல்ல வந்ததா? எது வந்தாலும் மனுஷன் விட்டு வைக்க போகிறதில்ல. எது வந்தால் அம்மளுக்கு என்ன சார்? அவன் அரை நேரத்தில் பிரியாணி சாப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வேறு அவது வந்ததா இது வந்ததா? எழுது, ரொம்ப நாளாக கேள்வி விஷயமான விஷயம், இதை நம்ம மாற்றி காட்டணும். சரி, இப்படி கூட வச்சுக்க, முதல்ல முட்டையிலேருந்து கோழி வந்ததா இல்லை கோழியிலேருந்து முட்டை வந்ததா? முட்டையிலேருந்து கோழி வராது, கோழி குஞ்சு தான் வரும். பிள்ளை இல்லாமல் பேசுங்க, இதான் அவனுக்கு சொல்லித்தர. கடவுள் நம்ம பாவங்களை மன்னிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல பாவம் செய்யணும், அப்பதான் ஏதாச்சும் பேசிட்டு செய்வாரு. வாத்தியார் சொல்லியிருக்காரு, நான் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போறேன் பாபு. அப்படியே ஒருத்தன் கடைசியில இருந்துமே அப்படியே அழுது, காவேரியா ஓடுது கண்ணீர், இவருக்கு உச்சம் குளிந்து போச்சு. அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆக போன்னு சொல்லி ஏமால அவ்வளவு பாசமாடா அப்படின்னு, ஏன் இப்படி அழுகிற? அழுகா அழுகாத, அதான் நான் 1 வருஷம் இருக்க போறேன், நான் அழுகிறதே அதுக்கு தாயா? இன்னும் 1 வருஷம் இருக்கி. இந்த 39வது வயது, இதை நான் நேசிக்கிறேன், கொஞ்சம் யோசிக்கிறேன். எப்பா அவர் பிறந்தக்கு ஏதாவது வாழ்த்து சொன்னேன், நீ நேசிக்கிறீ யோசிக்கிறீ, இங்கே எதாவது யோசிக்க சொல்லுங்க. இதே 39 வயதில் தான் பாரதியார் செத்தார். அது அப்படியே பதிலங்கி உட்காந்துருக்க, மங்களகரமாக மாலையை போட்டு உட்காந்துருக்க விட்ட, எடுத்தோன்னே வா. இதே 39 வயதில் தான் விவேகானந்தர் மண்டையை போட்டார் அப்படின்னு அவன் மாலையை எடுத்து ஓடிய விட்டார். நீ எனக்கு என்னைக்கு ஜென்மத்தில் பிறந்தாலும் கொண்டாட மாட்டேன், சரியான நேரம் பார்த்து பேச. ஒருத்தர் மாட்டு தான் மைக் போட்டு விழுந்துட்டான் பஸ் ஸ்டாண்டில், அதை பார்த்து ஒரு நல்ல முடிச்சு, யாராவது சோடா வாங்கிட்டு வாங்க, சோடா வாங்கிட்டு வாங்க, ஒரு ஆள் குட்டு 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 ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்தேன். யாருக்கு தரணும் மைக்கு போட? அவனு தானே தண்ணு டப்புன்னு உடிச்சு இவன் கடை கடன் குடிச்சிட்டான். ஏன் என்ன, யாராவது மைக் போட வந்தா ஏன்னா படவடன்னு வந்துரு சார் அப்படின்ட்டுருக்கான். இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தார், ஒரு பாடகர் வந்தார். ஐயா என்ன நேரம், 4 மணிக்கு ஊருக்கு போகணுங்க, இப்போ தான் கச்சேரி முடிச்சுட்டு வரேன். நீங்கள் பாடகரா? ஆமாம் தெரியுது, பார்த்தவன்லே ஒரு பாட்டு பாடுங்களே கேன்னு ஒரு பாட்டை பாடினார். ஆனால் நல்லாயிருக்கு சார் பாட்டு, நல்லாயிருக்கு, இன்னொரு பாட்டு பாடுங்க, இன்னொரு பாட்டு பாடுங்க, 5 பாட்டு பாடிட்டார். வரும் இப்படி ஒரு ரசிகராயா, மரண ரசிகராக இருக்கானே சொல்லி பாடிக்கிட்டே இருக்கார் சார். இன்னொரு பாட்டு 7 பாட்டு பாடிட்டார். 8வது பாட்டு பாடினோன்னு, ஐயா போதும் போதும் போதும், பசு வந்துருச்சு பசு வந்துருச்சு அப்படின்னு ஏறி ஓடிட்டான். அதாவது அவன் அந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இவரை பாடமாக பயன்படுத்திட்டான். நீயும் ரமேஷ் படிக்கிற வகுப்பு ஒரே வகுப்பு தானே? ஆமாம், ஒரே வாத்தியார் தானே, ஒரே ஸ்கூல் தானே? அப்புறம் அப்புறம் அவன் 90 மார்க் எடுக்கிற, நீ 15 மார்க் எடுக்கிற, அப்பா வேற இல்லை, உங்கள் அப்பா அறிவாளி, ஏப்பா நீ இருந்து சேர்ந்துருக்கு தனி முடிச்சு தானம்மா. சரி, பரிச்சு எப்படா எழுதியிருக்க அப்படின்றார்.
தெரிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கேன் பரவாயில்ல எப்படி எழுத்தாப்புல உட்காந்துல அவன் பேப்பர்ல எனக்கு எவ்வளவு தெரிஞ்சு அது வரைக்கும் எழுதியிருக்கேன் ஒண்ணு காட்ட மறந்துட்டேன் போயிச்சு கைதி 43 உனக்கு நாளைக்கு தூக்கு கடைசி ஆசை உனக்கு எது இருக்கா நான் ரஜினியை பார்க்கணும் சார் அவர் ரொம்ப பிசியானால அவரை பார்க்க முடியாது எதுக்கு உங்க ஒய்ஃபை பாக்குறீங்க அதுக்கு தூக்கே போடுங்க சந்தோஷமா போயிருக்கோம் அதை பார்க்கலாம்னு இங்க வந்தே ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன் அந்த பக்கம் ஒரு ஆள் வந்து என்னை கொஞ்சம் மெதுவா அடிங்க நான் திருச்சி வரைக்கும் போனேன் இப்படிலாம் பப்ளிக் இடத்துல யூரின் போக கூடாதா போலீஸ்காரங்க பார்த்தா புடிச்சிட்டு போயிருவாங்க சும்மான போது புடிச்சா புடிச்சிட்டு போறான்ட்டு இருக்கான் என்ன லேட் அப்படின்னு சைக்கிள் பஞ்சர் சார் சரி போ அடுத்து ஒருத்தர் வந்தான் உனக்கு என்னையா சைக்கிள் பஞ்சர் கிண்டல் பண்றீங்களா ஏடா வரிசை எப்படி சைக்கிள் பஞ்சர் அப்போ போய் உட்கார அப்படின்னு பாட தொடங்க போறாரு மறுபடியும் ஒருத்தர் வந்தான் நீ என்ன பலட் சைக்கிள் பஞ்சர் என்ன நீங்க ரொம்ப கேனாத்த நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரே நேரத்தில் எப்படி மூணு பேரும் சைக்கிள் பஞ்சராங்க நாங்க வந்து ஒரே சைக்கிள்ல அப்புறம் எப்படி தனித்தனியாக பஞ்சராங்க அப்படின்னு ரெண்டு எருமாடை வித்து வந்திருக்கேன் என்ன செய்யணும் நீங்க தான் மேய்க்கணும் ரொம்ப கூறுட்ட போயிலப்பா எனக்கு ஒன்றும் ஒரு புத்தியே வராது படிக்கவே மாட்டேன் ஒன்றுமே சைவரை தவிர வேறு மார்க் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு எப்படியாச்சும் பாஸ் போடுங்க ரொம்ப பெரிய வேலை இல்லாட்டி உங்களை மாதிரி ஒரு வாத்தியார் வேலைக்காச்சும் சேர்த்துருக்காங்க அதாவது வாத்தியார் வேலை அவ்வளோ மட்டுமா இப்போ நம்ம கல்லை தூக்கி மேலே எரிகிறோம் மாணவர்களே கவனிங்கள் மேலே எரிகிறோம் அது ஏன் கீழே இருக்கிறது மேலே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும் அதுக்கடுத்து அவர் நடத்த ஆசை வருமா உட்கார்ற நீ உங்கள் அப்பன மாதிரியே சேர்ந்திருக்கே குமார் நீ எந்திரிப்பா கடலுக்குள்ளே ஒரு கல்லை போடுறோம் அது ஏன் முங்குது அதுக்கு நீச்சல் தெரியாது உன் பேச்சை நம்பி போய் உட்காந்தேன் பார் 600 செலவு போனது முக்கியம் இல்லை எனக்கு ரெண்டு நாள் வேஸ்ட்டாக போச்சடா எந்த சீனில் தான் நீ வர்ற சார் அந்த படத்தில் நான் தீவிரவாதியாக நடிச்சிருக்கேன் படம் முழுக்க தலைமுறைவாக தான் இருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் சாக்லேட்டை கொண்டு ஓடியாந்தான் என் பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்சம் ரூபா லாட்டரி விழுந்துருச்சு அப்படின்றான் பக்கத்து வீட்டுக்காரன் 3 லட்சம் ரூபா லாட்டரி விழுந்து நீ சந்தோஷப்படுறியடா உன் நினைக்குமா எனக்கு பூரிப்பார் கையை கொடு சாக்லேட்டை கொடு என்ன அப்படி ஒரு அப்படி ஒன்றும் இல்லை அந்த லாட்டரி சீட்டு டிக்கெட்டை தொலைச்சுட்டான் அந்த சந்தோஷம் எனக்கு ஒரு லாட்டரி சீட்டு எடுத்தான் 10 ரூபாய்க்கு பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் 6 லட்சம் ரூபா விழுந்துருச்சு சந்தோஷத்தில் ஓடி போய் ஐயா 56 38 என் நம்பர் தான் உன் நம்பரா ரைட்டுங்க உங்களுக்கு 6 லட்சம் ரூபா விழுந்திருக்கு சரி கொடுங்க அப்படின்னு முதல்ல இன்ஸ்டால்மெண்ட்லாம் தருவோம் முதல்ல 3 லட்சத்தை தரோம் அடுத்து வந்து 3 லட்சத்தை வாங்கிங்க இந்த சாவாசன்ட்ட வச்சுக்கிறாங்க நாயம் நடந்தால் நாணயம் நடங்க 6 லட்சம்னு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க இல்லாட்டி உங்கள் சாவாசம் வேணா என் 10 ரூபாய் கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் இருக்கே கல்யாணத்துக்கு எடுத்தது அட பாவி உனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷாச்சு இல்லையா சட்டம் புதுசாக இருக்கே யோ என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்ததுயா உன் மயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா இவ்வளோ பழைய எனக்கு கல்யாணத்துக்கு கூட சொல்லியாடா ஐயா என் மயன் பேர் கல்யாணம் அவனுக்கு எடுத்தது ஏயா உயிரை வாங்குற அடிச்சு வெயில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க இனி அவங்க சண்டை போடுறாங்க விடுங்க அவங்களுக்குள்ள 1000 இருக்கும் 1000 ஆளுக்கு 500 பிரிச்சுட்டு போக வேண்டிய இதுக்கு ஒரு சண்டையா நான் சுத்தா பேசுகிறேன் அப்புறம் இங்கிட்டு லேடி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க அதான் இருங்க என் ஒய்ஃபு வேலைக்காரியும் யார் ஒய்ஃபு யார் வேலைக்காரி சண்டையே அதுக்கு தான் நடக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிசல்ட் தெரியும் பண்ணுங்க அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய்.